ஒரு இட்லியே இட்லி நாங்க அழகு பாத்துருக்கீங்களா? இட்லி வந்து இட்லி எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். தோசை தோசை திருப்பி வச்சு இட்லி எடுத்துக்கிற வர மாதிரியாமே இந்த தோசை திருப்பியை வச்சுதான் அந்த இட்லி இன்னைக்கு பணம் பார்க்க போறேன். சாதாரண ஆள் கிடையாது, ஆனா எத்தையே போட்டிருக்கீ, எனக்கு சம்பளமே வேணாம். இந்த மாதிரி இருந்தா போதும். மாசம் 30 நாள் பழைய சோர்ச்சிப்பேன். அப்பா எப்படி பா, எப்படி பாருக்கு? எனக்கு என்னைய போட்டு அடிச்சோட என்ன விட்டு ஜாமான் கூட சாயல போ ஜாமான் அண்ணே வீரகுமார் அண்ணே பாலே உன் ஜாமான் சாச்சிட்டா வாய்ப்பு என்ன
பேண்டாங்களா கோழி குண்டியா திண்டு பத்துப்பாங்களா? எப்படி என்ன கோழி திண்டி திண்டு பட்டாங்க? உங்க உடைய சேவல் குண்டிய திண்டு பத்தாங்களா? சேவிங் பண்ணிட்டு சேவல் குண்டிய திண்டு பத்தாங்களா? அப்பெல்லாம் அசிங்கமா பேசக்கூடாது. நீ அப்பெல்லாம் அசிங்கமா பேச சரி விடுங்க கோபப்படாதீங்க. நான் ஆம்பளதான் பெருசுன்னு அங்கே நிரூபிச்சு காட்டுவேன். அப்படி சொல்லு. காட்டுல தீ வச்சா வீட்டுல தீ வச்சா மரத்துல தீ வச்சா புல்லுல தீ வச்சா படுத்துக்கிட்டு அப்பா யூடியூப்பு துப்பு டுப்புதா. ஆனா நீ கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல சொன்னேன். அவ பண்ண என்ன சொல்றா? இன்னையா சொல்லுங்க வார்த்தையை பேசல. சரி என்ன பண்ண போறேன்னு தெரியல. எங்க இருந்து புடிச்சு குடிச்சு வந்தீங்க? கூப்பிட்டு குப்பரை படுக்க போடுங்க. சரி உங்க பேர் என்ன? என் பேரு சுனிதா. என்ன பழம் பாத்திருக்கீங்களா? சப்போட்டா பழம். அதுல வந்து இப்ப நம்ம பேர் வைக்கிறோம். என் பேரு சப்போட்டா. சப்போட்டாவா? உங்க பேரு சப்பு. எங்க என் பேரு நீங்க கூப்பிடுங்க. நீ என் பேரு கூப்பிடுமா? சப்பு. இல்ல நீ வந்தல ஒரு மாதிரி தெரியல. பேசுங்க. உடம்புக்கு இதோட தகுதிக்கு தற்பூசி கூட வைக்கலாம். ஆமா இல்ல என்றால் நீங்க இட்லி கூட வைக்கலாம். நான் எலந்த பழம் விக்கிறேன். எடுத்து வாருங்க. சுக்காம்பரம் எலந்த பழம் போடுங்க. இல்ல எலந்த பழம் எலந்த பழம் எலந்த பழம்
என்னுடைய காலையில கூட்டிட்டு போங்க, ஒரு பிள்ளைய விட்டுறது இல்ல. என்ன சொன்ன நான் கழுகிறேன்டா. உண்மையாலுமே வாத்தியாரு நீங்க எல்லாம் குடிச்சாதான்டா. கற்பூரவள்ளி போட்டி பாட்டு பாடியிருப்பாம செத்தண்ணா பாப்பு
மன்னிப்பு கேட்டு ஓடிடு. அவன் வந்து அவன் சர்க்கஸ் காரியா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி சுத்துறான் அவன். இப்படி கொடுத்து தூக்கினா கூட சரிங்க, நல்லா இதுக்குள்ள எந்த டான்ஸ் ஆகுது சத்தியமா வேணாம். உள்ள போன வெளியே வர மாட்டேன். சரிங்க ஆமா, நான் தனியா போடுறேன். நான் தனியா போடுறேன், நீங்க தனியா நாள் போடுங்க. போடுவோமா? அசிங்கமே வராத ஒரே பப்பு. சரி ஓரம் போங்க. கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்தில் அங்கே காடு பிறார் நினைக்க, காடு புறார் நினைக்க, காடு புறார் நினைக்க, ரெண்டு நினைக்க, ரெண்டு நினைக்க. கடலுக்குள்ளே ஓரத்திலே அங்கே காடு புறார் நினைக்க, ரெண்டு நினைக்க, ரெண்டு நினைக்க. அந்த காடு புறா கலைஞரே, அந்த காடப்புறா கலைஞடனே இன்னைக்கு கலகிதமா எம் மனசு, எம் மனசு, எம் மனசு. கை கொடு உண்மையாலுமே. சில பேரை பாத்திருக்கேன் என்ன எது வேணாலும் செய்யலாம், ஆனா தப்பான எண்ணத்தோட செய்யக்கூடாது. சிவகாசி ரதிகே என்ன கால பார்த்தது தாயி, அந்த கலாய் பெரியா தாயி, என்ன கால பார்த்தது தாயி, அந்த கலாய் பெரியா வாழ்க்கையில எதுமே பார்த்ததில்லை. பார்க்க போறேன், என்ன மறக்கிறேன் போடா. துணி எட்டி இட்டிங்கிறாங்க, அதை கட்டுறியா எதை கட்ட போறேன். அவர் மனிதர் தானே,
நல்ல மனுஷன் நினைச்சாங்க. நான் சொன்னேன் முதலையே அவரு நல்லவர் தான். வேணா வந்து தேய்ச்சி சரி பண்ணி விடு. இத சாப்பிடாம நீ வர சரியான கூப்பிடாம இருந்து ஏறி படுத்தாலும் சத்து பாயிருவேன். வீட்டுக்காரமா வரும்போது சங்கடமா தான் இருக்கும். இவரு யூடியூப் எடுக்க இல்ல நீதான் சொன்னா. இப்ப நீ எதுக்கு கள்ள தூக்குன? உனக்கு சம்பளம் எவ்வளவு? 4000 ரூபாயா? 4000 ரூபாய் சம்பளம். 4000 ரூபாய் சம்பளம், ஒரு வண்டி, ஒரு குண்டி, 1000 ரூபாய் பிளேடு இல்ல உனக்கு. என்னயா உனக்கு என்ன பிரச்சனை? 1000 ரூபாய் பிளேடு வாங்க காசு இல்லையா? இங்க ஒரே நூல் நூலா இருக்கு. சரி விடு, நல்லாவே ஆடுற, நல்லாவே பாடுற. உன்னை பார்த்தோனையே ஒரே ஒரு சின்ன என்ன, அதை வெளியில நான் சொல்ல மாட்டேன், தனிப்பட்ட முறையில உள்ள போய் சொல்லிக்க. காதல் வந்துருச்சு. காதல் சாதாரண காதல் இல்ல, மொத்த காதல். இன்னைக்கு நான் செய்யறத பாத்துட்டு அடுத்து நான் எப்ப வருவேன், எப்ப வருவேன்னு வாத்தியார் சூப்பர் வாத்தியார் தான் அடிச்சு நொறுக்கி விட்டில உண்மையாலுமே. ஆமா நீங்க தானா? அவருக்கு சிரிச்சு சிரிச்சு குஞ்சதான் நெஞ்செல்லாம் வலிக்குது. காதல் எப்படி தெரியுமா? காதல் எப்படி தெரியுமா? எல்லாரு மாதிரி நான் பழச மறக்கிற ஆளே கிடையாது. எங்க மாமாவுக்கு தெரியும் இந்த 15 வருஷமா. திண்டுக்கல் மாவட்டம் இலக்கோட்டை வட்டம் ராமராஜபுரம் உட்கடை ஆர் மீனாட்சிபுரத்தில் வீட்டிருக்கும் அருள்மிகு காளியம்மன், அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் மண்டக்கிருப்பு பங்குனி உற்சவ திருவிழா இந்த வருடம் கடந்த 2 நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவில் திருவிழாவிற்கு தங்களது வரிப்பணம் போக இத்திருவிழாவை சீரும் சிறப்புமாக்க
நன்கொடை கொடுத்து உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது விழா கமிட்டியின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க தேர்தல் நடத்திருக்கு, இந்த தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி நாடு நடக்கிறது மிகப்பெரிய விஷயம். இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க அந்த நிகழ்ச்சி நடத்த விழா கமிட்டியர்கள் அது அந்த பரிசு வாங்கிறதுக்கு எல்லாருமே கைத்தட்டி சிறப்பாக பண்ணணும். அதன்படி இத்திருவிழாவிற்கு கரகாட்ட உபயோகம் அளித்த திரு ஆர் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ஏ முத்துமணி எலக்ட்ரிஷியன் மீனாட்சி பிரதர்ஸ் அவர்களை மேடைக்கு வரும்பாறு விழா கம்பெனி சார்பாக அன்போடு அளிக்கின்றோம். அடுத்தபடியாக செந்தில் ஜேசிபி டிரைவர் ஆர் மீனாட்சிபுரம் அவர்களையும் மேடைக்கு வரும்பாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திரு சேகர் கடலாடி இருப்பு கரட்டுப்பட்டி இந்த மூவரையும் மேடைக்கு வரும்பாறு தங்களை அன்போடு அழைக்கின்றோம். செந்தில் ஜேசிபி டிரைவர் கராட்ட ஓய்வு அளித்த திரு ஏ முத்துமணி எலக்ட்ரிஷியன் மீனாட்சி பிரதர்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி பிடிக்கிறது. அடுத்தபடியாக வானவேடிக்கை உபயோகம் அளித்த ஆர் மீனாட்சிபுரம் அன்பு சகோதரர் திரு கேரளா பாலு லட்சுமி குடும்பத்தவர்களை மேடைக்கு அன்போடு அளிக்கின்றோம். அடுத்தபடியாக இத்திருக்கோவிலுக்கு கோவில் சுற்றுச்சுவர் பெயிண்டிங் உபயோகம் அளித்த பெரியப்பா திரு சன்னாசி லட்சுமி குடும்பத்தவர்களை அன்போடு மேடைக்கு அளிக்கின்றோம். பெரியப்பா சன்னாசி அவர்களுக்கு பொன்னாடை பூஜை கவனிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக அம்மன் வேஷம் கட்டி வீதி உலா உலாவருதல் இந்நிகழ்ச்சிக்கு உபயோகம் அளித்த திரு எஸ் ராஜேந்திரன் அண்ட் பிரதர்ஸ் ஆர் மீனாட்சிபுரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கொஞ்சம் வேகமா வாங்க, வண்டி இண்டி வச்சு வாங்க, சீக்கிரம் வந்துட்டாரு வந்துட்டாரு. அம்மன் வேஷம் கட்டி வீதி உலா வருதல் உபயோகம் அளித்த திரு ராஜேந்திரன் அண்ட் பிரதர்ஸ் அதன் சார்பாக திரு வைரவன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வாழைமரம் இத்திருக்கோவில் உற்சவத்திற்கு வாழைமரம் உபயோகம் அளித்த திரு கதிர்வேல் கே பரமேஸ்வரி கடைசி நைந்தர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இதுபோக இத்திருக்கோவில் உற்சவத்திற்கு உபயோகம் அளித்த அனைத்து பக்தகோடி பெருமக்களுக்கும் எங்களது ஆர் மீனாட்சிபுரம் விழா கமிட்டியின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் எம் கே பாட்னாஸ் கபாடி குழு சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இத்திருக்கோவில் உற்சவத்திற்கு பந்தல் மற்றும் ஓலி ஒளி அமைப்பு அமைத்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் அழகுபட்டி திரு வீரகுமார் அவர்களை விழா மேடைய வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக இத்திருக்கோவிலுக்கு ஆன்மீக வள்ளிதிரம் நடத்த வீட்டிற்கும் கலைவல்லன் திரு அருண் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கே என் பாலு அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆல்ரவுண்டர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நடனம்
ஜெயப்பிரியா அவர்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நல்ல போடுங்க சேர்த்து. அடுத்தபடியாக நாடகத்திற்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொம்மன் அவர்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இந்த அரபோன செயின் சொல்லல இல்லையா? நாடக அமைப்பாளர் ரெண்டுமே போடுறீங்க. நாடக அமைப்பாளர் மெயினான வேலையே தாளந்த அவரை மறக்காம எங்களுக்கு இங்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் முக்கியஸ்தர்களும் மற்றும் விளையாட்டு கமிட்டி அவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ காதல சொல் காதல சொல்லுமா வேகமா லவர்கள் தும் தாத்தா ஒரே முட்டையில் உள்ள கருதான பாரதியாரோ பாரதிதாசன் அவருக்கு பாட்டு மாதிரி இருந்திருக்கு. மயக்கினேன் சொல்ல தயக்கினேன் உன் விரும்பினேன் உயிரே மயிரின் சொல்ல தயங்கினே உன்னை விரும்பினே தின தினம் உங்கள் தரிசனம் பெறத்தேன் சொல்ல தயங்கினே உன்னை விரும்பினேன் உயிரே தின தினம் உங்கள் தரிசனம் பெற தரிக்குதே மனம்
போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமனாலும் உறக்கமில்லாமல் மேலாக ஏக்கம் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமனாலும் மாலை காலம் நிமிர்ந்தால் வசந்தமாகலாம் கோடை காலம் நிமிர்ந்தால் திருப்தி காணலாம் என்னாலும் எனக்கு வரும்டா Thank you.